ஆனா ஒரு பகுதியில் அடிக்கடி கொள்ளை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கொள்ளை நடக்கிற அந்த பகுதியில் மக்களுக்கு அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள், அதிகமாக இங்கே கொள்ளை நடக்கிறது, பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய சொத்து பத்திரங்களை எல்லாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வையுங்கள் என்கிற ஒரு அறிவிப்பு பொதுமக்களுக்கு. இன்னொரு புறம் கொள்ளையடிக்கிற மக்கள் ஹெல்மெட் அணிந்து கொள்ளையடிங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விளம்பரமோ, அதே போல சார் விபச்சாரத்தின் ஆபாசத்தின் அனைத்து வாசல்களையும் இந்த மனித சமூகத்திலே திறந்துவிட்டு அதன் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள், செல்வதாக இருந்தால் இப்படி செல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு நம்முடைய வரிப்பணம் இன்றைக்கு செலவழிக்கப்படுகிறது. சினிமா காட்சிகளின் மூலம் இன்றைக்கு ஆபாசம் திறந்து விடப்படுகிறது. ஆபாச கேசட் கேசட்டுகள் இன்றைக்கு தனிப்பட்ட அடிப்படையில் இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபாச போஸ்டர்கள் எங்கு பார்த்தாலும் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆபாச புத்தகங்கள் அடித்து மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்யப்படுகிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டால் நாடே இன்றைக்கு ஆபாசத்திற்கு அனுமதி வழங்குகிற அளவுக்கு ஒரு சில இடங்களில், பாம்பே, கல்கத்தா போன்ற பகுதிகளில் இப்படிப்பட்டவர்கள் விபச்சாரம் புரிந்து இந்த மனித சமூகமே அழிந்து கொண்டிருக்கின்ற எய்ட் போன்ற பாதகமான காரியத்திலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்ற புறப்பட்டு விட்டார்களாம். எவ்வளவு பெரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு காரியம் பார்த்தீர்களா? அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டுமா? மனித சமூகத்தை பொறுத்தவரையிலே எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த அளவுக்கு இந்த விபச்சாரம் அதிகமாகிவிட்டது என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் அனைவர்களையும். நாகரிகத்தின் உச்சாணிக்கு சென்று கொண்டிருக்கிற மேலை நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் 5 குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருந்தால் 1 குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறது. புள்ளி விவர கணக்கு 12 வயதிற்கு கீழ் இருக்கிற பச்சிளம் பிள்ளைகள் ஒரு இறக்க சிந்தனை இல்லாமல் மனிதன் என்கிற உருவிலே இருக்கிற கால்நடைகளுக்கு சமம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியங்களை செய்கிறவர்கள் இன்றைக்கு மேலை நாட்டிலே நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிய பார்வையில் இந்த விபச்சாரத்திற்குரிய குற்றம் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக பாவிக்கப்படுகிறது என்றால் என்ன காரணம்? மனித சமூகம் அழிந்து போய்விடும், மனித சமூகத்தினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும், மனித சமூகமே குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளில் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் இந்த விபச்சாரத்தை ஒழிப்பதற்கு புறப்பட்டு வந்திருக்கிற இந்த வரிசையில் அல்லாஹ் அவருடைய அருள்மறையா திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டுமானால் ஆண்களும் பெண்களும் இப்படிப்பட்ட தகாத காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட வழிமுறைகளை இந்த மனித சமூகம் கையாள வேண்டும் என்பதை தொடர்ந்து நமக்கு பட்டியல் போட்டு சொல்லித் தருகிறான். பாருங்கள், அரசினுடைய நிழலுக்குரியவர்கள் யார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது என்ன கூறுகிறார்கள்? வரஜுலுன் தலத்துஹு இம்ராஅத்துன் லாத்து மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். நல்ல பாரம்பரியம் மிக்க ஒரு பெண், நல்ல வசதி மிக்க ஒரு பெண், நல்ல அழகான ஒரு பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், வீதியிலே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் போகிற வந்து போகிற விபச்சாரிகள் அல்ல, தரத்தால் உயர்ந்தவள், பார்ப்பதற்கு அழகானவள், மிக உயர்ந்த குடும்ப பாரம்பரியம் மிக்கவள் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கிறார். அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று யாருமில்லாத நேரத்தில் அதை தவிர்ந்து கொண்டானே அவன்தான் அந்த அரசினுடைய நிரலுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை நேரடியாக நீங்கள் வணங்கிக் கொள்ள வேண்டுமானால் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்விலே இருந்து அவருக்கு ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அவருடைய அருள்மறையால் திருமறை குர்ஆனில் 12வது அத்தியாயத்தில் 12 தொடங்கி 26 வரை உள்ள வசனங்களை தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தால் 23-24 என்கிற வசனத்தில் குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டில இருக்கிற ஒரு மன்னனிடத்தில் நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்தோடு மதிப்போடு மரியாதையோடு நடத்தப்பட்டிருந்த காலம் அந்த காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் உலகத்தின் பாதி மனிதர்களின் அழகை என்னுடைய சகோதரர் யூசுப்புக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரண்மனையில இருக்கிற அரசருடைய மனைவி ராணி என்று சொல்லலாம், உயர்வான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவள். அவளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது ஒரு மோகம் ஏற்பட்டு எப்படியாகினும் அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருமறையால் திருமறை குரானிலே சொல்கிறார், அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருங்க நெருங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை அல்லாஹ் 12வது அத்தியாயத்தின் 23-24வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறார், காலமாதல்லாஹி இன்னஹு ரப்பி அஹ்சன மத்வா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன். உங்களுடைய கனவர் யாரை? ராணியை பார்த்து சொல்கிறார், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், உங்களுடைய கனவர் என்னை ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தில் அல்லவா என்னை வைத்திருக்கிறார், நான் இப்படி நடக்கலாமா? நான் என்னுடைய ரப்பை நான் அஞ்சுகிறேன், நான் இதற்கு உடன்பட மாட்டேன். யார் சொல்கிறார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி, இன்னஹு லா யுஃப்லிஹு லாடிமூன், நிச்சயமாக அநியாயம் செய்பவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பார்க்கிறார். அந்த அம்மா விடுவதாக இல்லை, தொடர்ந்து எப்படியாகிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைந்தே தீர வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக முயற்சி செய்வதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது வழக்கதை அம்மத்து ரூபிகி அம்மதிகா, அவள் தொடர்ந்து அடையவே நினைத்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான், லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் அவரும் தவறி இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சொல்லி தருவது, எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பிலே இருந்த ஒரு பெண், ராணி என்று சொல்லப்படுகிற ஒரு அந்தத்திலே இருந்த ஒரு பெண், அவள் அழைக்கும் பொழுது அந்த சிறந்த ஒரு இறை தூதராக திகழ்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை இந்த அரசனுடைய நிழலுக்குரியவர் நபர்களுடைய வரிசையை நாம் தெரிந்து கொள்ள பொருத்தமான ஒரு சான்று. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருந்திக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். பயனால் அன்றிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, விபச்சாரம் என்பது தனிமையில் ஒரு பெண் நம்மை அழைத்தாலோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் அந்த இச்சை தூண்டப்பட்டாலோ அந்த விபச்சார குற்றம் என்பது சாதாரணப்பட்ட ஒரு காரியமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பெரும்பான்மையான மக்களுடைய தக்குவாவை ஈமானி இதாயத்தை பறிக்கக்கூடிய மோசமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. உங்களுக்கெல்லாம் பல நாள் பல முறை நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம், இதை மிகப்பெரிய ஒரு தியாகமாக அல்லாஹ்விடத்திலே எடுத்துச் சொல்லி அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்த ஒரு சம்பவத்தையெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். 3 பேர்கள் ஒரு காற்றிலே பயணம் செய்து மழை வருகிற பொழுது மிகப்பெரிய காற்றடிக்கிற பொழுது ஒரு குகையிலே நுழைந்தார்கள். ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையை அடைத்தது. கடுமையான முயற்சி செய்தும் கல்லை அகற்ற முடியவில்லை. இறுதியில் அல்லாஹ்விடத்திலே 3 பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவரவர்கள் செய்த தியாகத்தை மையமாக வைத்து ஒருவர் சொல்கிறார், யா இறைவா, எனக்கு வயது முதிர்ந்த தாய் இருந்தால் ஒரு நேரத்தில் நான் தாய்க்கு உணவு கொண்டு வருகிற பொழுது எனது தாய் உறங்கிவிட்டால் அவள் விழித்து அவள் உண்ண பிறகுதான் நான் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அருகிலே நின்று கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், அவள் காலை பொழுதுதான் விழித்தாள், விழித்து எனது தாய்க்கு உணவு கொடுத்த பிறகுதான் நான் உண்டேன், இது உனக்காக அல்லவா நான் செய்தேன் என்கிறார். பாறை சிறது விலகியதான். 2வது ஒரு மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் செய்த தியாகத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டாமா? ஒரு பெண்ணை நான் அடைய வேண்டும் என நினைத்துக் கொண்டே இருந்தேன். அந்த பெண் ஒரு சில நேரத்தில் அவளுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டு பொருளாதாரம் தேவையுடையவளாக என்னிடத்திலே வந்தார்.
நான் அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி உனக்கு நான் பொருளாதாரம் தருவதாக இருந்தால் என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். அவளும் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தால் நான் அவள் மேல் ஏறி அமர்ந்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிற அந்த நேரத்தில் அந்த பெண்